வணக்கம் டான் செய்திகள். பொது தேர்தல் நிறைவடைந்த நிலையில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பொது தேர்தலுக்காக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பொது தேர்தலுக்காக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய பாடசாலைகள் கட்டம் கட்டமாக ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் பிரதி செயலாளர் ரஞ்சித் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவது தொடர்பில் கல்வி அமைச்சின் பிரதி செயலாளர் ரஞ்சித் சந்திரசேகர் தெளிவுபடுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார். 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் 1 மீட்டர் இடைவெளியை பேண முடியுமானால் அனைத்து மாணவர்களையும் அழைக்க முடியும். 200 அதிகமான மாணவர்கள் காணப்படுகின்ற பாடசாலைகளில் கட்டம் கட்டமாக மாணவர்களை வரவழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 200 விட அதிக மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளில் திங்கட்கிழமை 1ம் 2ம் வகுப்பு மாணவர்களையும், செவ்வாய்க்கிழமை 2ம் மற்றும் 5ம் வகுப்பு மாணவர்களையும், புதன்கிழமை 3ம் மற்றும் 5ம் வகுப்பு மாணவர்களையும், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் 4ம் 5ம் வகுப்பு மாணவர்கள் என்ற ரீதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வழமையான நேரத்தில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும். அதில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை. ஏனைய வகுப்புகளை பொறுத்தவரை திங்கட்கிழமை 6, 10, 11, 12 மற்றும் 13ம் வகுப்புகளையும், செவ்வாய்க்கிழமை 7, 8, 11, 12 மற்றும் 13ம் வகுப்புகளையும், புதன்கிழமை 8, 10, 11, 12 மற்றும் 13ம் வகுப்புகளையும், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் 9, 10, 11, 12 மற்றும் 13ம் வகுப்பு மாணவர்கள் என்ற அடிப்படையில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இவற்றில் பாடசாலைகள் நிறைவடையும் நேரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. 6, 7, 8, 9ம் வகுப்புகள் காலை 7:30 மணிக்கு ஆரம்பமாகி மதியம் 1:30 மணிக்கு நிறைவடையும். 10, 11, 12 மற்றும் 13ம் வகுப்புகளுக்கு காலை 7:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரையும் கற்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இதேவேளை திங்கட்கிழமை முதல் அனைத்து ஆசிரியர்களும் வழமை போன்று பாடசாலைக்கு வருகை தர வேண்டும். மாலை 3:30 மணிக்கு முன்னர் பாடசாலை நிறைவடையும். வகுப்பாசிரியர்கள் 1:30 மணிக்கு பாடசாலையிலிருந்து செல்ல முடியும் என்றும் கல்வி அமைச்சின் பிரதி செயலாளர் ரஞ்சித் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். மாமனிதர் ரவிராஜன் மனைவிக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மாமனிதர் ரவிராஜன் மனைவிக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து அவருக்கு நீதி கோரிய அமைதியான வழியிலான கவனயீர்ப்பு போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் முன்னெடுக்கப்பட்டது. சாவகச்சேரி நகரில் அமைந்துள்ள ரவிராஜன் சிலைக்கு முன்பாக அவரது ஆதரவாளர்கள் திருமதி சசிகலாவிற்கு நீதி கோரி இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். நடைபெற்று முடிந்த தேர்தலில் கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்ட திருமதி சசிகலாவிற்கு ஜனநாயகம் மறுக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியே ஆதரவாளர்கள் அமைதியான முறையில் கவனயீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவிற்கு வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானிற்கு தனது நன்றியை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு தேர்தல் வெற்றி தொடர்பில் வாழ்த்துக்களை தெரிவித்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நன்றியை தெரிவித்துள்ளதுடன் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய உறவு நீடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகனான நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு மக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு செல்லும் அவரது ஆதரவாளர்கள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதேவேளை தங்காலை ஹால்ரன் இல்லத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் ஒன்று கூடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஆதரவாளர்கள் நாமல் ராஜபக்சவை வீதியால் ஊர்வலமாக அழைத்து வந்ததுடன் அவரது இல்லத்திற்கு முன்பாக ஒன்று கூடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர்.
மதகுருமார்களின் ஆசையினையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பெற்றுக் கொண்டார். இதற்கமைய பௌத்த, இந்து மற்றும் இஸ்லாம் மத தலைவர்களின் ஆசையினையும் பெற்றுக் கொண்டார். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد متمنيتين سچ وجهن ودوتے جائے منگلم جانتو بودیا பத்தொன்பதாவது திருத்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை சேர்ந்த சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பத்தொன்பதாவது திருத்தம் மற்றும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களை ரத்து செய்வது குறித்து ஜனாதிபதி ஹோட்டாபஜ ராஜபக்ஷவும் புதிய அமைச்சரவையும் இணைந்து முடிவெடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன முன்னணி தெரிவித்துள்ளது. பத்தொன்பதாவது திருத்தம் நாட்டிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி சார்பில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு முதலிடத்தை பிடித்த அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் விருப்பு வாக்கு பட்டியலில் பொதுஜன முன்னணி சார்பில் அட்மிரல் சரத் வீரசேகர முதலிடத்தை பிடித்துள்ளார். இதனையடுத்து நேற்றைய தினம் விசேட ஊடக சந்திப்பொன்றை தனது இல்லத்தில் நடத்திய அவர் பத்தொன்பதாவது திருத்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என கூறினார். சுயாதீனத்துவம் கொண்டதாக கூறப்படும் ஆணைக்குழுக்களின் சுயாதீனத்துவம் இன்று இல்லாமல் போயுள்ளது. சுயாதீனத்துவம் பாதிக்கப்பட்டுள்ளதா? முன்னர் அரசியலமைப்பு சபையினால் உயர் பதவிகள் நியமிக்கப்படும், ஆனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியே இன்று நியமனங்களை வழங்குகின்றார். சுயாதீனம் என்கின்ற ஆணைக்குழுக்கள் அரசு அதிகாரிகளின் அதிகாரங்களை பறித்தன. தேர்தல் முழுமையான சிரேஷ்ட அரசு அதிகாரியே செய்தார். ஆனால் கடந்த காலத்தில் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு தேர்தல்கள் மிகவும் தாமதப்படுத்தப்பட்டு வந்தன. அரசு அழுத்தம் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட போது அது சட்டவிரோதமானது என்று சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் உள்ள பேராசிரியர் ஹூல் கூறுகின்றார். இந்த இடத்தில் சுயாதீனத்துவம் எங்கே போனது? அரச அதிகாரிகளின் அதிகாரங்கள் முடிந்தவரை பறித்தெடுத்து அரச அல்லாத நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு கொடுக்கப்பட்டதையே கடந்த அரசாங்கம் செய்தது. உண்மையில் ஜனாதிபதி அமைச்சரவை இந்த பத்தொன்பதாவது திருத்தம் குறித்து முடிவு செய்ய வேண்டும். நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற திருத்தங்களை ரத்து செய்வதா அல்லது அதன் சார்ந்த தீர்மானங்களை ஜனாதிபதியே எடுக்க வேண்டும் என்றார். ஞானசார தேரர் தேசிய பட்டியலின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல உள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹலகுடத்தே ஞானசார தேரர் தேசிய பட்டியலின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் கொடி சின்னத்தில் போட்டியிட்ட எங்கள் மக்கள் கட்சி தேசிய பட்டியலில் ஒரு இடத்தை பெற்றுள்ளது. குறித்த கட்சியின் தேசிய பட்டியல் ஊடாகவே ஹலகுடத்தே ஞானசார தேரர் நாடாளுமன்றம் செல்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன 128 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதுடன் 17 தேசிய பட்டியல் ஆசனங்களையும் பெற்றுள்ளது. இந்நிலையில் அக்கட்சியினால் தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவனுக்கும் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேரணிகள் மற்றும் கூட்டங்களை நடாத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நிறைவடைந்து பெறுபேறுகள் வெளியான நாள் முதல் ஒருவார காலம் நிறைவடையும் வரையில் பேரணிகள் கூட்டங்களை நடத்த வேண்டாம் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரான சட்டத்தரணி ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார்.
அத்தோடு தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் பாதுகாப்பு பணிகளுக்காக போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் கட்சிகள் ஓரணையில் நாடாளுமன்ற நிற்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலில் தெரிவான தமிழ் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் ஒரே அணியில் நிற்க வேண்டும் என டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். மன்னாரில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு வலியுறுத்தினார். தேசிய கூட்டமைப்பு மூன்று ஆசனங்களை கொண்டாலும் ஏனையவர்கள் வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இது வந்த ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும். மக்களுடைய விருப்பம் இந்த ஒற்றுமையாக செயல்படுவது. நேற்றைய தினம் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். தான் சேர்ந்து செயல்படுவதாக உண்மையிலே வரவேற்கின்றோம். கயந்தர்குமார் பொன்னம்பலம் இதில் இணைந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட நபர்கள் மீது விருப்பு வெறுப்புகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் செயல்பட வேண்டும். பாராளுமன்றக்கு உள்ளே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக செயல்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் முயற்சி செய்வோம். இம்முறை பொது தேர்தலில் 744,373 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த புதன்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் சுமார் 744,373 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த நவம்பரில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் 140,000 குறைவான வாக்குகளே நிராகரிக்கப்பட்ட நிலையில் பொது தேர்தலில் இது பல மடங்காக அதிகரித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி தேர்தல் முடிவுகளின்படியே அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 75.89% உள்ளது. இதில் 4.58% வாக்குகள் நிராகரிக்கப்பட்டவையாக உள்ளன. இது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் வெறும் 0.85% பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2020 நாடாளுமன்ற பொது தேர்தலில் பொதுஜன பெருமக்கள் அடைந்த வெற்றி குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கருத்து தெரிவித்துள்ளார். சௌபாக்கியத்தின் நோக்கு என்ற கொள்கை பிரகடனத்துக்கு வலுவூட்டுவதற்கு தேவையான நாடாளுமன்றத்தை உருவாக்குவதற்கான எதிர்பார்ப்பை சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும் என தான் நம்புவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பதிவுக்கு பதிலளித்த பலரும், தாங்கள் ஜனாதிபதிக்கே வாக்களித்தோம், இந்த தேர்தலில் வேறு எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்கவில்லை என கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். பொதுஜன பெருமனவிற்கு கிடைத்த 17 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவிற்கு கிடைத்த 17 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவனுக்கும் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது. குறித்த பட்டியலில் பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் கலாநிதி ஜி எல் பீரிஸ், பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம், முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் வைத்திய நிபுணர் சீதா அரம்பே போல அஜித் நிவாட் கப்ரால், ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசா ஃப்ரீ, ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த வீரசிங், மஞ்சுள திசா நாயக், பேராசிரியர் ரஞ்சித் மண்டார, பேராசிரியர் சரித ஹேரத், கோவிந்த குமாரதுங்க, முகமது முசமில், ராசிரியர் திசவிதாரன, பொறியியலாளர் யாமினி குணவர்த்தன, கலாநிதி சுரேன் ராகவன், ட்ரான் ஆல்விஸ், ஜயந்த கேடுகோட, முகமது பலீஸ், மர்ஜான் ஆகியோர் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இதற்கமைய குறித்த வேட்பாளர்கள் 17 பேரினதும் பெயர் பட்டியல் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் தலைமை தோற்றமை தொடர்பில் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் மே சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை தோல்வியடைந்த நிலையில் இது தொடர்பில் கட்சி காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று ஜாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சியுடைய தலைவர் தோற்றிருக்கிறார், பொதுச் செயலாளர் மட்டக்களப்பிலே தோற்றிருக்கிறார். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமை தோற்றதாக கருதலாம். அவர்கள் ஒரு சில வாக்குகளாலே தோற்கவில்லை, அவர்கள் தீர்மானமாக தோற்றிருக்கிறார்கள். ஆகவே அதை குறித்தும் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். புதிய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் குரலாக ஒலிப்பதற்கு தார்மீக மற்றும் நித்திய உரிமை உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பால் தர்க்கம் செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. புதிய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் குரலாக ஒலிப்பதற்கு தார்மீக மற்றும் நித்திய உரிமை உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பால் தர்க்கம் செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 ஆசனங்களை பெற்றிருந்த நிலையில் இந்த முறை 10 ஆசனங்களை மாத்திரமே பெற்றுள்ளது. தமிழ் மக்கள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது மாத்திரம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி முதலான கட்சிகளுக்கும் தமிழ் மக்களின் நம்பிக்கை கிடைத்துள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கும் வகையிலேயே செயற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியை பாதுகாப்பதற்காக சட்டம் உள்ளிட்ட அரசியல் ஆலோசனைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பே வழங்கி வந்தது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் 3/2 பெரும்பான்மை காணப்படவில்லை. எனவே அந்த பெரும்பான்மைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பே ஆதரவு வழங்கியது. 13வது திருத்தம் ஊடாக மாகாண சபைக்கு 36 அதிகார கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவற்றை சரியாக பயன்படுத்தவில்லை என ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜேவிபியின் பின்னடைவு குறித்து மதிப்பீடு செய்ய உள்ளதாக அக்கட்சியின் உறுப்பினர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நிறைவடைந்துள்ள பொது தேர்தலில் அதிக வாக்குகளை மேற்கொள்ள முடியாமல் போனமைக்கான தவறு குறித்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. நிறைவடைந்துள்ள பொது தேர்தல் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் பிமல் ரட்நாயக் இவ்வாறு தெரிவித்தார். தவறு என்ன என்பதை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். மேலும் ஊழல் அரசியல்வாதிகளில் பல தவறான செயல்களை நாங்கள் அம்பலப்படுத்திய பிறகும் மக்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்றால் உம்மால் என்ன செய்ய முடியும் என குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி இம்முறை தேர்தலில் 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த கட்சி மொத்தமாக 445,958 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் இது மொத்த வாக்குகளில் 3.84 வீதமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றியை அடுத்து தியாக திரைப்படின் தூபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 5ஆம் தேதி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ் மாவட்டத்தில் ஓர் ஆசனத்தை கைப்பற்றியது. தேசிய பட்டியல் மூலமாகவும் ஓர் ஆசனம் அந்த அணிக்கு கிடைத்தது. இந்த வெற்றியை தமிழினத்தின் விடுதலைக்காகவும் தமிழர்களின் உரிமைகளை வலியுறுத்தியும் 12 நாட்கள் நீர் உணவு இன்றி உண்ணாவிரதம் என்று உயிர்நீத்த தியாகி திலீபனுக்கு சமர்ப்பித்தனர். அத்துடன் தமிழ் மக்களின் உரிமைக்காக அர்ப்பணிப்புடனும் நேர்மையாகவும் உறுதியுடனும் குரல் கொடுப்போம் என்று உறுதி பூண்டனர். தொடர்ந்து தியாகி திலீபனின் நினைவு தூபியில் சுடர் ஏற்றியும் மலர் மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் அஞ்சலித்தனர். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதன் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ், திருமதி வாசுகி சுதாகர், டிலான் பத்மநாதன் ஆகியோருடன் முன்னணியின் ஆதரவாளர்களும் பங்கு கொண்டனர். எமது இனத்தின் நன்மை கருதி தெரிவு செய்யப்பட்டுள்ள எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் மிகவும் அவசியம் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் கவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எமது இனத்தின் நன்மை கருதி தெரிவு செய்யப்பட்டுள்ள எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்கொள்வதற்கு கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் மிகவும் அவசியம் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் கவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் தமக்கு வெற்றியை தந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் விடுத்த அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். குறித்த அறிக்கையில் தேர்தல் பிரசாரத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது நான் முன்வைத்த அதே குற்றச்சாட்டை மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியுள்ளது. நீங்கள் கடந்த காலத்தில் உரிமை அரசியலை தவிர்த்து சலுகை அரசியலை முதன்மைப்படுத்தி மேற்கொண்ட செயற்பாடுகளை இம்முறை தேர்தலில் கணிசமான அளவு மக்கள் சிங்கள கட்சிகளுக்கும் அரசாங்க சார்பு தமிழ் கட்சிகளுக்கும் வாக்களிக்கும் நிலைமையை உருவாக்கியிருக்கின்றது. இதே தவறை மீண்டும் செய்து எமது 70 வருட கால போராட்டத்திற்கு சாபமணி அடித்து விடாதீர்கள். வடக்கு கிழக்கு ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் தம்பி பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு அழிக்கப்படக்கூடாது என்றும் தவறானவர்களை நீக்கி சரியானவர்களை தெரிவு செய்து கூட்டமைப்பு சரி செய்யப்பட வேண்டும் என்றும் மேற்கொள்ளப்பட்ட பிரசாரங்கள் இன்று சரியானவர்கள் வெளியேற்றப்பட்டு தவறானவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஒரு பாரதூரமான நிலைமையினை உருவாக்கியிருக்கின்றது. தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஆசனங்களுக்காக இடம்பெற்றுள்ள சில அசிங்கமான செயற்பாடுகள்
கூட்டமைப்பின் எதிர்கால பாதையை கட்டி எம்கூறி நிற்கின்றன. இது அவ்வாறாக இருந்த போதிலும் தெரிவு செய்யப்பட்டுள்ள எல்லா தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நாட்டில் எமது மக்களின் இருப்பு அடையாளம் ஆகியவற்றை அழிவில் இருந்து மீட்கும் வகையில் மிகவும் அவதானத்துடனும் பொறுப்புணர்வுடனும் செயற்பட வேண்டிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கின்றோம். முன்னெப்போதும் இல்லாத வகையில் சிங்கள பௌத்த பேரினவாதம் நாடாளுமன்றத்திற்குள் அசுர பலத்துடன் புகுந்துள்ளது. பெருமளவில் எமது பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்படும் ஆபத்தும் கட்டமைப்பு மற்றும் கலாச்சார ரீதியான இன படுகொலைகளும் தீவிரப்படுத்தப்படும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளன. இந்த அச்சுறுத்தலை தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்று சேர்ந்து முறியடிக்க வேண்டும். எமக்கு இடையேயான பொது உபாயங்கள் ஒன்றுபட்ட செயற்பாடுகள் அவசியம். எமது மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் எழுச்சியும் திரட்சியும் நாம் அவர்களுக்கு அஞ்சி ஒடுங்கி எமது சுய நிர்ணய உரிமைகளை பேசக்கூடாது என்றோ விட்டுக்கொடுக்க வேண்டும் என்றோ ஆகிவிடக்கூடாது. சர்வதேச ரீதியான சுயாதீன விசாரணைகளை நாம் வலியுறுத்த முடியாது என்று ஆகிவிடக்கூடாது. நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகவோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்காகவோ நாம் போராட முடியாது என்று ஆகிவிடக்கூடாது. வடக்கு கிழக்கு இணைப்பை நாம் வலியுறுத்தக்கூடாது என்று ஆகிவிடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைகின்றன. டான் செய்திகள் ஊடாக இணைந்திருங்கள். வணக்கம்.